Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இனி கறிவேப்பிலையை ஒதுக்கி வைக்க மாட்டீர்கள். ஏன்னு இந்த வீடியோல வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்க இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணிடுங்க. கருவேப்பிலைக்கென்று தனித்துவமான மணமும் சுவையும் உள்ளது. இதன் சுவை சற்று காரத்துடன் கலந்த கசப்பு தன்மையை கொண்டிருக்கும். கருவேப்பிலையில் கார்பசோல் ஆல்கலாய்டுகள் உள்ளன. இவை பாக்டீரியா மற்றும் அலர்ஜி எதிர்க்கும் சக்தியினை உடலுக்கு தருகின்றன. சித்த மருத்துவத்திற்கு இயற்கை நமக்கு அளித்த மாபெரும் கொடைதான் இந்த கருவேப்பிலை. நம் முன்னோர்கள் கருவேப்பிலையின் மருத்துவ குணத்தினை கருத்தில் கொண்டே உணவில் சேர்த்து வந்துள்ளனர். கருவேப்பிலையில் போதுமான அளவு இரும்பு சத்தினையும் ஃபோலிக் அமிலத்தினையும் கொண்டுள்ளது. எலும்புகளை வலுவடைய செய்வதில் ஃபோலிக் அமிலம் முக்கிய பங்கினை ஆற்றுகிறது. கருவேப்பிலையை மலச்சிக்கல் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மலமிளக்கியாக பயன்படுத்தலாம். கருவேப்பிலை சாருடன் தேன் கலந்து உட்கொள்வது கூட வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கான மாற்று மருந்தாக பயன்படுகிறது. கருவேப்பிலையிலிருந்து எடுக்கப்பட்ட சாறு அல்லது கருவேப்பிலையை பொடி செய்து உண்பதனால் வயிற்றுப்போக்கு குணமாகும். மேலும் கருவேப்பிலையை மலச்சிக்கல் பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு மலமிளக்கியாக பயன்படுத்தலாம். கருவேப்பிலை சாருடன் தேன் கலந்து உட்கொள்வது கூட வயிற்றுப்போக்கு மற்றும் மூல நோய்க்கான மாற்று மருந்தாகும். கருவேப்பிலை சாறு பருகுவதனால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் களைப்பு மற்றும் மயக்கத்தை குறைக்க பயன்படுகிறது. கருவேப்பிலையின் இலை, வேர், பட்டை, தண்டு மற்றும் பூக்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து பருகினால் வயிற்றில் இருக்கும் அனைத்து விதமான தொந்தரவுகளில் இருந்தும் விடுபட முடியும். கருவேப்பிலையை வழக்கமாக சாப்பிட்டு வந்தால் வேதி சிகிச்சையால் ஏற்படும் பக்க விளைவுகளை எளிதில் குறைத்துக் கொள்ளலாம். கருவேப்பிலை உட்கொள்வதனால் புற்றுநோய் சிகிச்சையின் பாதகமான விளைவுகளிலிருந்து உங்கள் உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பூஞ்சையினால் ஏற்படும் தோல் பிரச்சனைகளில், முகப்பரு, கால்களில் ஏற்படும் ஆணி போன்றவற்றை குணப்படுத்துவதில் கருவேப்பிலை முக்கிய பங்கினை வகிக்கிறது. கருவேப்பிலை நோய் தொற்றினை தடுப்பதற்கு காரணம் அதில் உள்ள விட்டமின் இ ஆகும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.